பொண்ணையும் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு பார்க்குறேன். நானும் நைட்லேருந்து யோசிச்சு பார்க்குறேன், இது வரைக்கும் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலையே. எப்படி ரோகிணியை காப்பாற்ற போகிறேன்? ஐடியா ஓகே தான், ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த கான்ட்ராக்ட் நீ ஒரு தடவை படிச்சு பார்த்தியானா? இந்த இது நல்லா ஒரு தடவை படிச்சு பாரு. நீ ஓகே சொல்லிட்டேனா அதுக்கப்புறமா நம்ம ஃபேர் டிராஃப்ட் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கண்டிப்பா நமக்கு நிச்சயமா கிடைச்சிடும். அந்த என்னடா கௌதம் என்ன சைலண்டா நின்றுட்டு இருக்க? ஓகே சொல்லு கௌதம், என்ன விஷயம்? இல்லப்பா, நீங்க ஆபீஸ் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, சோ அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு. அதெல்லாம் ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இல்லடா. அம்மா இப்பதான் சொன்னா நீ ரோஹிணியும் ஹரிமன் ட்ரிப் போச்சுன போது ரெண்டு பேரும் முடியாதுன்னு பயங்கரமா அடம் பிடிச்சிங்களாமே. கடைசியில உங்க ரெண்டு பேரையும் சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சாமே. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிச்ச? ஏங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கள சம்மதிக்க வச்சிருக்கேன். நீங்க திரும்பவும் இப்ப எதுக்காக அதை கிளறிட்டு இருக்கீங்க? சொல்லு கௌதம், என்ன விஷயம்? இல்லம்மா, அந்த ட்ரிப் விஷயமா தான் பேச வந்திருக்கேன். இனி அது விஷயமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயும் ரோகிணியும் ஓகேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா நீங்க பதட்டப்படாதீங்க, நான் அந்த ட்ரிப்ப கேன்சல் பண்றேன்னு சொல்றதுக்காக வரல. அப்பாடா, ஒருவேளை திரும்பவும் மனசு மாறி வேண்டான்னு சொல்லிடுவானுன்னு நினைச்சிட்டேன். அப்போ அது சம்பந்தமா வேற என்ன விஷயம் பேச வந்திருக்க? அது அந்த ட்ரிப்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும். அதான் என்ன சேஞ்ச் பா? பெருசா ஒண்ணும் இல்லம்மா, எங்க கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு நீங்களும் வரணும். நீங்கனா நீங்க மட்டும் இல்ல, அசோக், காவேரி, விஷ்ணு விருப்பப்பட்டா விஷ்ணு, அண்ணி, குழந்தைங்க, இப்படி எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து போயிட்டு வரலாம். நீங்க என்ன சொல்றீங்க? டேய், என்னடா அது? நீ ரோகிணியா ஹனிமன் ட்ரிப் போறீங்க, என்னமா யாத்திரை போற மாதிரி குடும்பத்தையே சேர்த்து கூப்பிடுற? அதன எதுக்காக நீ எல்லாரையும் கூப்பிடுற? அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லம்மா, நீங்க இப்போ இப்படி இந்த நிலைமையில இருக்கும்போது இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதான் நீங்களும் எங்க கூடயே வந்துருங்கன்னு சொல்லி சொல்றான். டேய், அம்மா பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம், அப்புறம் நீ திரும்ப திரும்ப அம்மாவை தனியா விட்டு போறதுக்கு மனசு வரல, அது இதுன்னு பேசிட்டு இருக்க? இல்லப்பா, நீங்க யார் என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு வரலாமே. அம்மா நீங்க வரேன்னு சொல்லுங்கம்மா. சரி, இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். இவங்க கூடவே நாமளும் போனா ரோகிணி சாகரத கண்ணால பார்த்து ரசிக்கலாம். என்னங்க, கௌதம் ரொம்ப கம்பல் பண்றான், பேசாம நாமளும் போயிட்டு வந்துடலாம்.
இல்லமா அவ ஏதோ புரியாம தயவு செஞ்சு மறுக்காதீங்க. என் புள்ள என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், அந்த பாசத்துக்கு நான் கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணும்ல. சரி கௌதம், எல்லாருமே சேர்ந்து போலாம். ஆனா நாங்கெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்குதான் அங்க இருப்போம், அதுக்கப்புறமா திரும்பி வந்துருவோம். ஆனா நீயும் ரோகிணியும் பிளான் பண்ணபடி அங்க இருந்துட்டு தான் வரணும், ஓகேவா? சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. இப்ப நீங்க எங்களோட வரேன்னு சொன்னீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க சீக்கிரம் உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க, அவசரத்துல ஏதாவது மறந்துட போறீங்க. ஓகே, அப்புறம் இந்த டாக்குமெண்ட் இருக்கு. என்ன என்னங்க கொரியரு? என்னங்கண்ணா இதில் ஒரு கையெழுத்து போடுங்கண்ணா. ஆ ஓகேண்ணா. அண்ணா இந்த கொரியரை கொஞ்சம் கரெக்டாக ரோகிணி மேடம்கிட்ட பார்த்து கொடுத்துருங்கண்ணா. சரிப்பா, நான் கொடுத்துறேன், நீ கிளம்பு. ஆ சரிங்கண்ணா, சரி. இந்த லெட்டர் எப்படியாவது ரோகிணி கைக்கே போய் சேர்ந்துடணும். வேற யார் கைக்கும் கிடைக்காம கரெக்டா ரோகிணி கைக்கே நீ தான் கொண்டு போய் சேர்க்கணும். லட்சுமி சொல்லுங்க, என்னென்ன வேணும்? ரோகிணி மேடம்க்கு கொரியர் வந்திருக்கு, கொண்டு போய் கொடுத்துரு. ரோகிணி, இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போயிட்டு வர வேண்டிய இந்த ஹனிமூன் ட்ரிப்ல நான் இங்க இருக்கிற எல்லாரையும் வர சொன்னதை நினைச்சு நீ எதுவும் தப்பா ஃபீல் பண்றியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல உங்க அக்கா காவேரி நம்ம கூட இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு யோசனையே வந்துச்சு. அவங்களும் புதுசாக கல்யாணமானவங்க தானே, அதான் நம்ம போகும்போது அப்படியே அவங்களையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போயிடலாமேனு ஃபீல் பண்ணேன். ஏதும் தப்பாக எடுத்துக்கலையே ரோகிணி? இதில் தப்பாக எடுத்துக்க என்னங்க இருக்கு? எந்த விஷயத்துலையும் சுயநலமாக யோசிக்காம மற்றவங்க ஃபீலிங்ஸுக்கும் மதிப்பு கொடுக்குறீங்களே, அதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ரோகிணி. என்னமா இருக்கும் லக்ஷ்மி? அம்மா இங்க வா. என்னங்கம்மா? என்ன லெட்டர் அது? யாருக்கு? ரோகிணி அம்மாக்கு லெட்டர் வந்திருக்குமா? ரோகிணிக்கு லெட்டர் வந்தா அப்புறமா பொறுமையா பாத்துக்கலாம். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அத கூட நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா.
என்ன இது? இந்த லெட்டரை உண்மையிலேயே சுவாதிதான் அனுப்பியிருப்பாளா? அவ எதுக்காக லெட்டர் அனுப்ப போறா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்திருந்தா போன் பண்ணியே அதை சொல்லியிருப்பாளே. இந்த லெட்டரை பார்த்தா டவுட்டா இருக்கே. சேது, உன் மாமியாரை பத்தி உங்ககிட்ட நிறைய ரகசியம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை நேர்ல தான் சொல்லணும். நான் இப்போ உன் வீட்டு தெருமுனையில தான் இருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா ரோகிணி. காரில் வரான்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்காக காரில் வரா? நம்ம இங்கே திருமுனையில் நிற்கிறோன்னு தானே எழுதியிருந்தோம். ஓ, ஒருவேளை மார்க்கெட் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருப்பாளோ. ம், வரட்டும் வரட்டும். அவகிட்ட இப்போவே எல்லா உண்மையும் சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் அவங்க மாமியார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிடலாம். பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. உள்ள வந்து உட்காரு, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். உள்ள வந்து உட்காரு. ஏ, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரியாவை கடத்தி அது மூலமா ரோகிணி கிட்ட என்னை பத்தி தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் மூலமா ரோகிணி அலர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். ஆனா அதோட நீ அடங்கி இருப்பேன்னு நினைச்சா லெட்டர் மூலமா அவளுக்கு நீ விஷயத்த தெரியப்படுத்தலான்னு ட்ரை பண்ணிருக்க போல இருக்கு. பட் உன்னோட பேட் டைமா இல்ல ரோகிணியோட பேட் டைமா இல்லனா என்னோட குட் டைமான்னு தெரியல. அந்த லெட்டர் ரோகிணி கைக்கு கிடைக்காம ஏன் கைக்கு கிடைச்சிருச்சு பாத்தியா? நீ ரோகிணிய எப்படியாவது காப்பாத்திடலான்னு நல்லது நினைக்கிற. ஆனா நான் அவளை கொன்னுடணும்னு கெட்டதுதான் நினைக்கிற. ஆனாலும் அவளோட விதி அவளுக்கு நல்லது நினைக்கிற உனக்கு சப்போர்ட் பண்ணாம கெட்டது நினைக்கிற எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இதுல இருந்தே தெரியலையா
அவ எப்படியும் என் கையால தான் சாக போறான்னு. இங்க பாருங்க ரோஹிணி பாவம், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. அவளை உங்க மருமகளாயத்துக்கு விருப்பம்னா சட்டப்படி அவளை உங்க பையன்கிட்ட இருந்து பிரிச்சு ஊருக்கே அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா அவளை கொலை செய்யலான் மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. என்ன மிரட்டுறியா? இல்ல இல்ல மேடம், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், தயவு செஞ்சு ரோஹிணி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம் பிளீஸ். டேய், நீ அந்த ரோஹிணிய காப்பாத்துறதுக்காக என்னோட வருங்கால மருமகளான பிரியாவ நீ கடத்தினப்பவே உன்னோட கதைய நான் முடிச்சிருக்கணும் மேடம். இருந்தாலும் ஏன் தெரியுமா உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்? நீ என்னதான் போராடினாலும் என்னால சாக போற ரோகிணிய உன்னால காப்பாத்த முடியாதுங்கறத உனக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்காக தான். என்ன பாக்குற, அவளை எப்போ எங்க சாகடிக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில என் பையனும் ரோகிணியும் ஹாலிடே ட்ரிப்புக்கு போறாங்க, கூடவே நானும் போக வேண்டியதாயிடுச்சு. அங்க வச்சுதான் ரோகிணி கதைய முடிக்க போறேன். இந்த தடவை மிஸ் ஆகாது, நிச்சயம் முடிச்சிருவேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. இந்த தடவை மிஸ் ஆகாது, நிச்சயம் முடிச்சிருவேன். முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. அது உன்னால முடியாது, வேடிக்கை பாரு. என்ன யோசிக்கிற, பேசாம இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லிடலான்னு யோசிக்கிறியா? தாராளமா சொல்லு. போலீஸ் ஓம் பேச்ச நம்புதா? இல்ல, இந்த ராஜேஸ்வரி மேல அனாவசியமா அவதூறு பரப்புறேன்னு உன்னை தூக்கி உள்ள வைக்குதான்னு பாரு. ஓகே கண்ணா, டைம் ஆயிடுச்சு, காரை விட்டு இறங்குறியடா கண்ணா. கையெடுத்து கும்பிடுற மேடம், தயவு செஞ்சு ரோகிணி இது பண்ணிடாதீங்க. உன்னை காரை விட்டு இறங்குன்னு சொல்லி 3 செகண்ட் ஆச்சு, இறங்கு. மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது, புரியல.
அது எப்படி ஒண்ணு இப்பதான் மனசுக்குள்ள ஓடுது நடக்குது குறிக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டா அது ஒண்ணு இல்லைன்னு மறுப்புறீங்க. ஏன் உங்க மனசுல ஓடுறத என்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா? சரி, ஓடுறது குதிக்கிறதுலாம் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் நடக்கிறது மட்டுமாவது ஷேர் பண்ணலாம்ல. அது நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் வார்த்தையால் எனக்கு சொல்ல தெரியல. வார்த்தையால் சொல்ல முடியலனா என்ன, வேற ஏதாவது வழியில் தெரியப்படுத்தலாம்ல? அது வந்து நமக்கு கல்யாணமாகி இத்தனை நாள் ஆச்சு. உன்னை பற்றி நானும் என்னை பற்றி நீயும் மனசளவில் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. என்ன இது வித்தியாசமான ஆசையாக இருக்கு, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாமல் நமக்கு நாமே ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமா? டெஸ்டா? ஆ, எப்படி? ஒரு நிமிஷம். Mm-hmm.